அனைவருக்கும் வணக்கம். இந்திய ரயில்வேயில் உள்ள 10 டபுள் டெக்கர் ரயில்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய ரயில்வேயில் 2 அடுக்குகள் கொண்ட டபுள் டெக்கர் ரயில்கள் இருக்கை வசதியை கொண்டு அதிவேகமாகவும் இயக்கப்படுகின்றன. குளிர்சாதன வசதியுடன் முக்கிய நகரங்களுக்கு இடையே இந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இப்படி 2 அடுக்குகள் கொண்ட 10 டபுள் டெக்கர் ரயில்கள் எங்கிருந்து எங்கு செல்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். லோக்மானியா திலக் டெர்மினல் மடகான் ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த லோக்மானிய திலக் டெர்மினல் மடகான் ஏசி டபுள் டெக்கர் சேர்கார் ட்ரெயின் நம்பர் 11085 11086 மும்பையின் லோக்மானிய திலக் டெர்மினலில் இருந்து கோவாவின் மடகானை சென்றடைகிறது. இது மொத்தம் 750 கிலோமீட்டர்களை 12 மணி நேரத்தில் கடந்து செல்கிறது. இதன் அதிகபட்ச வேக மணிக்கு 100 கிலோமீட்டர்கள். டிசம்பர் 7 தேதி 2015 இது தனது முதல் சேவையை தொடங்கியது. நவீன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆன LHP பெட்டிகளை இது கொண்டுள்ளது. செல்லும் வழியில் 9 நிறுத்தங்களில் நின்று செல்கிறது. மும்பை சென்ட்ரல் அகமதாபாத் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். மும்பை சென்ட்ரல் அகமதாபாத் டபுள் டெக்கர் ஏசி சேர்கார் வண்டி எண் 12931 12932 மும்பை சென்ட்ரலில் இருந்து அகமதாபாத் ஜங்ஷன் வரை செல்கிறது. 19 செப்டம்பர் 2012 அன்று தனது முதல் சேவையை தொடங்கியது. இது 491 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரத்தில் கடக்கிறது. செல்லும் வழியில் 9 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. சென்னை பெங்களூரு டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். சென்னை பெங்களூரு ஏசி டபுள் டெக்கர் கார் வண்டி எண் 22625 22626 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பெங்களூரு சிட்டி வரை செல்கிறது. 25 ஏப்ரல் 2013 தனது முதல் சேவையை இது தொடங்கியது. செல்லும் வழியில் 8 ரயில் நிலையங்களில் இது நின்று செல்கிறது. 2 என்ஜினுடன் சேர்த்து மொத்தம் 12 பெட்டிகள் உள்ளன. பயணிகள் செல்ல 10 ஏசி பெட்டிகள் உள்ளது. இது 358 கிலோமீட்டர் தூரத்தை 5.5 மணி நேரத்தில் கடந்து செல்கிறது. லக்னோ ஜங்ஷன் ஆனந்த் விகார் டெர்மினல் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த லக்னோ ஜங்ஷன் ஆனந்த் விகார் டெர்மினல் டபுள் டெக்கர் ஏசி சேர்கார் வண்டி எண் 12583 12584 உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து டெல்லியில் உள்ள ஆனந்த் விகார் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் வரை செல்கிறது. 26 ஏப்ரல் 2015 தனது முதல் சேவையை இது தொடங்கியது. செல்லும் வழியில் 3 ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. இது 479 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி நேரம் 50 நிமிடங்களில் கடந்து செல்கிறது. 8 ஏசி டபுள் டெக்கர் பெட்டிகள் மற்றும் 2 என்ஜினுடன் மொத்தம் 10 பெட்டிகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 120 பேர் பயணம் செய்யலாம். ஜெய்ப்பூர் டெல்லி சாராய் ரோஹில்லா ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த ஜெய்ப்பூர் டெல்லி சாராய் ரோஹில்லா ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 12985 12986 ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் ஜங்ஷனிலிருந்து டெல்லியில் உள்ள சாராய் ரோஹில்லா ரயில்வே ஸ்டேஷன் வரை செல்கிறது. 17 ஆகஸ்ட் 2012 தனது முதல் சேவையை இது தொடங்கியது. செல்லும் வழியில் 4 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. 303 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 30 நிமிடங்களில் கடந்து செல்கிறது. விசாகப்பட்டினம் திருப்பதி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த விசாகப்பட்டினம் திருப்பதி டபுள் டெக்கர் ஏசி கார் வண்டி எண் 22707 22708 ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திலிருந்து திருப்பதி வரை செல்கிறது. 30 டிசம்பர் 2016 இது தனது முதல் சேவையை தொடங்கியது. செல்லும் வழியில் 16 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. மொத்தம் 761 கிலோமீட்டர் தூரத்தை 13 மணி நேரம் 10 நிமிடங்களில் கடந்து செல்கிறது. போபால் இந்தூர் ஏசி டபுள் டெக்கர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த போபால் இந்தூர் ஏசி டபுள் டெக்கர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 22183 22184 மத்திய பிரதேசத்தின் போபாலிலிருந்து இந்தூர் ஜங்ஷன் வரை செல்கிறது. செல்லும் வழியில் 5 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. மொத்தம் 263 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 15 நிமிடங்களில் கடந்து செல்கிறது. குண்டூர் காச்சிக்குடா ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த குண்டூர் காச்சிக்குடா ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 22117 22118 ஆந்திர பிரதேசத்தின் குண்டூரிலிருந்து தெலுங்கானாவின் காச்சிக்குடா ரயில்வே ஸ்டேஷன் வரை செல்கிறது. இது 13 மே 2014 தனது முதல் சேவையை தொடங்கியது. செல்லும் வழியில் 4 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. 287 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் 5 நிமிடத்தில் கடந்து செல்கிறது. மும்பை சூரத் ஃபிளையின் ரன்னி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த மும்பை சூரத் ஃபிளையிங் ரன்னி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 12921 12922 மும்பை சென்ட்ரலில் இருந்து குஜராத்தின் சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வரை செல்கிறது. செல்லும் வழியில் 12 ஸ்டேஷனில் நின்று செல்கிறது. 263 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடந்து செல்கிறது.
காச்சிகுடா திருப்பதி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த காச்சிகுடா திருப்பதி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் தெலுங்கானாவின் காச்சிகுடாவிலிருந்து ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி வரை செல்கிறது. இது தனது முதல் சேவையை 15 மே 2014 தொடங்கியது. 636 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் இது 10 நிறுத்தங்களில் நின்று செல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.